ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஜியோ நெட்ஒர்க்கை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நெட்ஒர்க் நிறுவனங்கள் உங்களுடைய சிம் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எதுக்காக பண்ண போகிறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இந்த வர வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோ ஒன்றே கொண்டு தெரிஞ்சுக்குள்ளே பெல் சிம்டின்னு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோவை தவிர்த்து மற்ற நிறுவன நெட்ஒர்க்ல இந்த அதிரடியாக ரீபா எது கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா, ஜியோ ஆஃபரோட எஃபெக்ட் தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய மொபைல் எடுத்துக்கிட்டீங்க, இரண்டு சிம் யூஸ் பண்ணி ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் ஜியோவும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியில் உங்களுடைய ஏர்டெல் வோடாஃபோன் ஏதாவது ஒரு சிம் கார்டு வந்து போட்டிருப்பீங்க. இப்படி இருக்க பட்சத்தில் ஜியோவை பொறுத்த வரைக்கும் இன்கமிங் அவுட் கோயிங் கால் வந்து ஃப்ரீன்ற பட்சத்தில் எல்லாத்தையும் அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஏர்டெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய செகண்டரி சிம்ல வெறும் இன்கமிங் கால் வரும், அவுட் கோயிங் கால் பண்ண மாட்டீங்க, இப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நிறுவன நெட்ஒர்க்கு எந்த விதமான யூஸ்ஃபுல்லும் பெனிஃபிட்டும் கிடையாது. இதை ஓவர் கம் பண்ணுற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசார்ஜ் வவுச்சரையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடிய விரைவில் அறிமுகப்படுத்தவும் போகிறாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் யாரும் இந்த ரீசார்ஜ் வவுச்சர் பண்ணலைன்னா மொதல் 35 நாளுக்கு அவுட் கோயிங் காலும் அடுத்த 45 நாட்களுக்கு இன்கமிங் காலும் கட் செய்யப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டு டீஆக்டிவேட் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.